हेलो फ्रेंड्स नम्बर यूनिट टू प्रोस हॉबी टर्न्स इनटू ए सक्सेसफुल कैरियर सेक्शन थ्री पाकपो इतनी यार पतन अब इलवल पत इलवल कैरम विरिय चैंपियन पी हिस्ट्री पता डिफाइन पड़ी द हार्ड वर्किंग अंड द पैशनेट पीपल ऑलवेज चेज देयर ड्रीम अंड लिव इट हार्ड वर्किंग कड़ी उलेपाल उणर्चिवशेटना उणर्चिवशान मनिधा आलवे चेस् देयर ड्रीम्स कनवतिकोपार चेसन तुरप अंड लिव इट कनवे अभी इलवलगी इज वन अमंग द मेनी टू अचीव हर ड्रीम अमिट्स आल एड्स अभी इलवलगी वो पड़ा तनुडिये ड्रीम वो अचीव पड़ा सरियाप ड्रीम वह उल्क्रांग अंतमी सोलरा ओन अमें मेनी नया पे और अचीव अचीवन अड़ेद हर ड्रीम अमिट्स आल एड्स एल्लाम तनुडिये ड्रीम वो अड़ेरा डिफेन पड़ा मिस्टर ए हृदयराज हर हर फादर वास अ डिस्ट्रिक्ट लेवल चैंपियन इन कैरम हृदयराजपा वो डिस्ट्रिक्ट लेवल चैंपियन चैंपियन कैरम ओके हिस् ड्रीम शैटर्ड सिंस हर फैमिली डिड नॉट एनकरेज अंड सपोर्ट हिम ड्रीम शैटर्ड शैटर्डना नुरुंगी पोयिरुच्चु अब सिंस हिस् फैमिली डिड नॉट एनकरेज फैमिली आटकल एनकरेजना ऊक्कपडुत्तवल्लै अंड सपोर्ट हिम सपोर्ट पण्णाद அதனாலயோ அவருடைய ட்ரீம் வந்து நொறுங்கிருச்சுங்கறாங்க ஹி வாஸ் டிட்டர்மைன்ட் டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹிஸ் டாட்டர் அவருடைய ட்ரீம் எதன் மூலமா அடையணும்னு நினைக்கிறாரு அவரோட பொண்ணு மூலமா அடையணும்னு நினைக்கிறார் டிட்டர்மைன்ட்னா தீர்மானிக்கிறது அச்சீவ்னா அடையிறது ஹி யூஸ் டு புட் ஹிஸ் டாட்டர் ஆன் தி கேரம் போர்டு வைல் ஷி லிசன் டு தி சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் காயின்ஸ் அவர் என்ன பண்றாருனா வழக்கமா கேரம் விளையாடும் போது பொண்ணையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போறாரு உட்கார வச்சுக்கிறாரு ஹி யூஸ் டு புட் ஹிஸ் டாட்டர் அவங்க குழந்தையும் அந்த இளவழகையும் உட்கார வச்சுக்கிறாருப்பா அந்த கேரம் போர்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாரு வைல் ஷி லிசன் டு தி சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் அவங்க வந்து இளவழகி எதை கேட்கட்டும்னு நினைக்கிறாரு அந்த கேரம் போர்டு காயின் சத்தம் இருக்கும்ல சுண்டும் போது அந்த சத்தத்தை கேட்க When she was 2 years old, he would carry out her with him to the tournament. அவங்களுக்கு ரெண்டு வயசு இருக்கும்போதே இவர் எங்கெல்லாம் போட்டிக்கு போகிறாரோ அங்கெல்லாம் இளவலகையும் தூக்கிட்டு போக ஆரம்பித்தார் When she was 2 years old, அவங்களுக்கு ரெண்டு வயசாக இருக்கும்போதே he would carry தூக்கிட்டு போகிறாரு ஹர் வித் ஹிம் டு த டோர்னமெண்ட் டோர்னமெண்ட்னா எங்கேன்னா போட்டிகளுக்கு இவர் போகிற பக்கமெல்லாம் அவங்களையும் தூக்கிட்டு போகிறாங்க ஹி பிளேட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட் லோக்கல் கிளப்ஸ் அவர் வந்து லோக்கலில் யார் கூட விளையாடுறாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறாரு கிளப்புக்கு போய் கிளப்னா எனக்குன்னு சங்கம் சங்கத்தில் விளையாடிக்கிறாங்க அடுத்தது ஹர் ஃபாதர் பிகேன் கோச்சிங் ஹர் வென் சி வாஸ் அரௌண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்போதே அஞ்சு வயசாக இளவழகிக்கு அஞ்சு வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இவங்களுக்கும் கேரம் போர்டு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபாதர்னா அப்பா பிகேன்னா ஆரம்பிக்கிறது கோச்சிங்னு சொன்னால் அந்த கோச் பண்ணுவாங்களப்பா அது ஒன் டே ஹர் ஃபாதர் கால் ஹர் ஃபார் அ மேட்ச் ஒரு நாள் அவங்க அப்பா வந்து இளவழகி அவரோட போட்டி கூப்பிடுறாரு கால்டு ஹர் ஃபார் அ மேட்ச் அண்ட் சி ஓன் தட் மேட்ச் அந்த ஓனில் யார் வின் பண்ணுறாங்க அந்த மேட்சில் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இளவழகி தான் வின் பண்ணுறாங்க ஓன்னா வின் பண்ணுறதுப்பா வின் ஓன் ஓன் மேட்ச்னா அந்த போட்டியில் யார் வின் பண்ணுறாங்கன்னா இளவழகி வின் பண்ணுறாங்க விச் கேவ் ஹர் கான்ஃபிடென்ஸ் இதில் இளவழகிக்கு என்ன கிடைக்கிது நம்பிக்கை கிடைக்கிது நம்மளால ஜெயிக்க முடியும் கேரம் போர்டில் அப்படின்னு சொல்லிட்டு த கான்ஃபிடென்ஸ் லெட் ஹர் டு வின் இந்த கான்ஃபிடென்ஸ் அந்த நம்பிக்கை வந்து அவங்கள வந்து லீட் பண்ணிச்சு லீட் லெட் லெட் லீட் பண்ணிச்சு எதுக்கு வின் பண்ணுறதுக்கு போட்டிகளில் வின் பண்ணுறதுக்கு லீட் பண்ணிச்சு ஹேர் விக்டரிஸ் இன்க்ளூட் ஆசியா கேப் அண்ட் கப் அண்ட் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் அண்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் உங்களோட போட்டி விக்டரிஸ்ன்னு சொன்னால் வெற்றி எங்கெல்லாம் அவர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏசியா கப்பில் வெயிட் பண்ணியிருக்காங்க அடுத்து சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜினல் கோஆப்ரேஷன் கப் அந்த கப்பை வின் பண்ணியிருக்காங்க அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லையும் இவங்க கேரமில் வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது இருதயராஜ் ஃபஸ்ட்டு கார் டிரைவர் ஹூ டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல் லைக் பைப் டு மேக் ஏ
லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி எ ஒய்ஃப் அண்ட் த்ரீ டாட்டர்ஸ். இருதயராஜ் வந்து என்ன மாதிரி வேலை செய்கிறாங்கன்னாப்பா, இந்த வண்டி ஆட்கள் சைக்கிளில் மிதிச்சுட்டு போவாங்களேங்கன்னு, அதுதான் ஃபிஸ்கட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வண்டி வச்சுருக்காரு, அதில் வந்து இவர் டிரைவராக இருக்கிறாரு. இவர் டிரான்ஸ்போர்ட் என்ன கொண்டு போகிறாருன்னு சொன்னால், பைப் இருக்குமில்லப்பா, பைப் மாதிரி இருக்கிறத அந்த வண்டியில் வச்சு கொண்டு போகிறாரு. அதுதான் இவரோட தொழில், டு மேக் லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலிக்காக இவர் வந்து இந்த ஒர்க் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா, ஒய்ஃப் அண்ட் த்ரீ டாட்டர்ஸ். இதயராஜுக்கு மூணு பொன் குழந்தைங்க இருக்கிறாங்க. தே லிவ் இன் எ ஸ்மால் ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட். அவங்க வீடு எப்படிப்பா இருக்குது, ஒரே ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீடு இன் வியாசர்பாடி, சென்னை. சென்னை வியாசர்பாடியில் அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ் நாட் எனாஃப் டு அக்காமடேட் த ஃபேமிலி. அந்த வீடு வந்து அவங்க நாலு அஞ்சு பேர் வசிக்கிறதுக்கு வசதியாக இல்லை. அக்காமடேட்னா வசதி இல்லை. த ட்ரோஃபீஸ் இஸ் ஹி ஹாஸ் ஓன் ஓவர் த இயர்ஸ் ஆர் டூ மெனி அண்ட் ஹர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் எனஃப் டு கீப் தம். அவங்க வீடு வந்து இந்த இளவழியை வாங்கின கப்பை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சு. சி ஹஸ் ஓன் ஓவர் த இயர் ஆர் டூ மெனி. ஒரு வருஷத்துலேயே அவங்க நிறைய டூ மெனி நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. ஹர் காம் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக். அவங்க வீடு வந்து ரொம்ப பெருசாக இல்லை. ஏன்னா போதுமானதாக இல்லை டு கீப் தம். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க வீடு வந்து போதுமானதாக இல்லை. த ட்ரோஃபீஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட்டு. இந்த ட்ரோஃபீஸ் அவங்க வந்து எங்கேப்பா வைக்கிறாங்க, பெட்டு கடையிலலாம் கூட வச்சுக்கிறாங்க. ட்ரோஃபீஸ்ன்னா அவங்க வாங்கியிருப்பாங்களப்பா, அந்த இது கப்பு லெஃப்ட் ஓவர் மிச்சம் இருக்கிறது. ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ், அவங்க வைக்க வேண்டிய இடத்துலலாம் வச்சது போக எங்கேயும் வைக்கிறாங்க, அண்டர் த பெட் பெட்டு கடையில் கூட வச்சுக்கிறாங்க. வேர் கிவன் டு த நெய்பர்ஸ். சிலதை வந்து நெய்பர்ஸ்னா அண்டை வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ், சிலதை வந்து அவங்க சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ்னா சொந்தக்காரங்ககிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபினான்சிங் த ஸ்ட்ரோஃபீஸ் ஹேவ்ஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். ட்ரோஃபீஸ்க்கு இப்போ வந்து போட்டிக்கு போகிறதுக்கு, வேறு ஊருக்கு போகிறதுக்கு பணம் வேணும் இல்லைங்கன்னு, பஸ்ஸில் போகிறதுக்கு, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிக் ட்ரபிள், பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. ஃபினான்சிங்னு சொன்னால் அந்த பணம், ஃபினான்சிங் த ட்ரிப்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு போகிறதுக்கு பஸ் பணம் கூட அவங்கள்ட்ட இல்லை. தோஸ் ஈ ஹேஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ். அப்படி இருந்தும் கூட அவங்க 14 வருஷமாக ஸ்டேட்டுக்காக கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஜீ சேஸ் விக்டரிஸ் ஃபாலோ மீ. இளவலகி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே வெற்றி என்னை துரத்தி கொண்டே உள்ளது, விக்டரிஸ் ஃபாலோ மீ அப்படிங்கிறாங்க. இளவலகி இஸ் அ மெம்பர் ஆஃப் அ திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டட் இந்தியா அட் த கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆஷியன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து எங்கே மெம்பராக இருக்கிறாங்கன்னா, திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் மெம்பராக இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க எதுலெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, இந்தியா அட் த கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டுருக்கிறாங்க. ஆசியன் சாம்பியன்ஷிப்லேயும் இவங்க மெம்பராக கலந்துட்டுருக்கிறாங்கப்பா. இவங்க வந்து இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2018 ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸில் நடந்த 2008 ஃப்ரான்ஸில் நடந்த கேரமில் அவங்க வந்து கேரம் சாம்பியன்ஷிப்பில் ஃபிஃப்த்து வேர்ல்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. உமன் சிங்கிள்ஸு, பெண்களுக்கான ஒற்றையர் டைட்டில் அட் த 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்னு விசாகப்பட்டினம் 2009 விசாகப்பட்டினத்தில் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்ஸில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் கேரம் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்கப்பா. உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்னு சென்னை 2008 பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பு சென்னையில் 2008 வாங்கியிருக்கிறாங்க. 30th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ் வித் ராஷ்மி குமார், ரேஷ்மி குமாரியோட பெண்களுக்கான இரட்டை பிரிவில் 2009 இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 times சார் கேரம் சாம்பியன்ஷிப் உமன் சிங்கிள் டைட்டிலின் 2009 பெண்களுக்கான ஒற்றையரில் வந்து இவங்க வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க. வேர்ல்டு கப் வின்னர் இன் 2006 அண்ட் த நெக்ஸ்ட் வாஸ் த 2010 சாம்பியன்ஷிப் இன் த யூஎஸ் வேர் ஷி செக்யூர்டு த ஃபஸ்ட் பிளேஸ் இந்த சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ், பெண்களுக்கான ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளை வேர்ல்டு கப்லேயும் இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து 260 மெடல்ஸ் வச்சுருக்காங்களாம்ப்பா. அதில் வந்து 106 வந்து தங்க பதக்கம் கோல்டில் இருக்குது, 17 வந்து வெள்ளி பதக்கம் சில்வரில் இருக்குது, 12 வந்து வெண்கலம் ப்ரோன்ஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க. மெடல்ஸ் ஓன் இந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து சிஹெஸ் ஓன் 111 கோல்டு மெடல், 111 கோல்டு மெடல்ப்பா, 9 சில்வர் அண்ட் 5 ப்ரோன்ஸு மெடல்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட். இன்டர்நேஷ்னலில் இவங்க இவ்வளவு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்கங்கிறாங்க. அப்புறம்
ஹெர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் குக்கர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன் சாம்பியன்ஷிப் அவங்களுடைய ஹாபி இவங்களோட ஹாபி என்ன கண்ணா கேரம் கேரம் விளையாடுறது வந்து இவங்களை எது வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்கு வேர்ல்டு லெவலில் சாம்பியன்ஷிப்புக்கு கொண்டு போயிருக்குங்க இந்த பாட்டில் கிளாசரி பார்க்கலாம் அக்காமடேட்ஸ்னு சொன்னால் சஃபிஷியன் ஸ்பேஸ் ஃபார் போதுமான இடம் ட்ரோஃபீஸு ஏ டெக்கரேட்டிவ் கப் கிவ் அஸ் அ டோக்கன் ஃபார் விக்டரி வெற்றிக்காக கொடுக்கப்படும் பதக்கம் ஷர்ட்டடு அப்படின்னு சொன்னால் பிரேக் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ப்பா மணிஸ் கிராண்ட் ஃபாதர் நோட்டீஸ் ரீட் அண்டு ஹெல்ப் ஹிம் பை ரீடிங் மணியோட தாத்தா என்ன கொடுக்குறாங்க பெயிண்டிங் த வாய்ஸ் இல்லையா புக்கு கொடுக்குறாங்க அதனால் அவனுடைய அவன் வந்து என்ன பண்ணுறான் ரைட் பண்ணுறான் அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் பெயிண்டிங் த வாய்ஸ் அஜய் மாஸ்டர் த டெக்னிக் ஆஃப் அஜய் வந்து எதில் மாஸ்டராக இருக்கார் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அடுத்தது இளவலகி ஓன் ஹர் ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் யார் கூட விளையாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க ஹேர் ஃபாதர் சினானியம்ஸில் யூனிக்னு என்னக்கன்னா அன்காமன் ஹாப்பிலினா ஜாய்ஃபுல்லி டெபிக்ட்னா போர்ட்ரி அடுத்தது வந்து சஃபர்டுனா என்ட்யூர்டு மாஸ்டர்னா அன்ஸ்கில்டு ஓன்னா லாஸ்ட் இதோடு இந்த பாட்டு